إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أما بعد. விசுவாசியை அன்றி மற்றவரும் சுவனம் நுழைய முடியாது என அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த விசுவாசம் என்பது, அதாவது ஈமான், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன், ஜின் இரண்டு படைப்புகளை அல்லாஹ் சோதனையின் மூலம் இந்த இரண்டு இனத்திலும் வெற்றி பெற்றவர்களாக, அதாவது விசுவாசம் கொண்டவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை சுவனத்திற்கு அனுப்புவான். குறைந்தபட்ச இந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வாழ்க்கை முறை இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை மூன்று வகையாக நாம் பிரித்து நோக்கலாம். அதிலே முதல் பகுதி நம்பிக்கை கோட்பாடுகள், இரண்டாம் பகுதி வணக்க வழிபாடுகள், மூன்றாவது பகுதி இணைய படைப்புகளோடு உள்ள தொடர்புகள், முஆமலாத் என்ற மூன்றாவது பகுதி. அதன் முதல் பகுதியாகிய அகீதா நம்பிக்கைகள், ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால், குறைந்தபட்சம் முஸ்லீமாக இருப்பதற்கு அவனுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் மூலம் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். இந்த நம்பிக்கை சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் கடமையானது. முஸ்லீமாக மொமீனாக மரணிக்க விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் கடமையானது. அது ஜின்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. இது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள்? உக்காத்திலு நாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர தகுதியான இலாஹ் எவரும் இல்லை என்று சாட்சி சொல்லக்கூடியவனாக. வயுமினூபி, அத்தோடு என்னை விசுவாசிக்கக்கூடியவனாக. வபிமாஜி துபிஹி, நான் கொண்டு வந்த அல்லாஹுடைய வேதம் குர்ஆன் சுன்னா, இவ்வாறு நான் கொண்டு வந்ததை விசுவாசிக்கக்கூடியவனாக யார் இருக்கின்றானோ, இவற்றை செய்யக்கூடிய ஒருவன் அவனது இரத்தத்தையும் அவனது சொத்துக்களையும் என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வான். இல்லா பிஹக்கிஹா, அவற்றிலிருந்து ஏதாவது ஒன்றை பறிக்கக்கூடிய சந்தர்ப்பம், அவ்வாறான செயல்கள் அல்லது அவ்வாறான கடமைகள் அவன் மீது வந்தாலே அன்றி. வஹிசாபுஹும் அலல்லாஹ், அதில் இவர்கள் உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு இருந்தார்களா இல்லையா என்ற விடயமெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வான். இங்கு ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால்,
மனிதன் அல்லது ஜின். இவர்கள் முஸ்லீமாக கணிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை இலாஹாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தூதராக அனுப்பிய முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியவர். அவர் மார்க்க விடயங்களில் சொல்லக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள், வஹி. அதிலே எந்த ஒன்றையும் விருப்பமானதை எடுத்து வெறுப்பானதை மறுக்கின்ற உரிமையோ, அதில் தேர்வு செய்கின்ற உரிமை அறவே கிடையாது. அதனை முற்றுமுழுதாக நம்புவது கடமை என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால்தான் அவன் முஸ்லீமாக கணிக்கப்படுவான். அவனுக்கு எதிரான போராட்டம், அதாவது இஸ்லாமிய சமூகம் இருக்கும்போது இந்த அல்லாஹ்வை இலாஹாக விசுவாசித்து அல்லாஹ்விடமிருந்து வந்த வகையை முற்றுமுழுதாக ஏற்று அதனை கொண்டு வந்த முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க விடயத்தில் சொல்லக்கூடிய அத்தனையும் இறுதி தீர்ப்புக்கள், அவற்றை மாற்ற முடியாது என்று ஏற்பது ஒருவனுக்கு கடமை. அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு மார்க்கத்தின் அடிப்படையில் அவனுடைய பணத்திலிருந்து எவற்றை செலுத்த வேண்டுமோ அவற்றை மட்டும் அவன் செலுத்த வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையிலே அவனுடைய இரத்தம் ஓட்டப்படுவதற்காக அவ்வாறான ஏதேனும் குற்றங்களை செய்தாலே அன்றி அவனுக்கு முழு பாதுகாப்பு இருக்கின்றது, அவன் முஸ்லீமாக கருதப்படுவான். அதே நேரத்திலே வெளிப்படையான முஸ்லீமாக கருதப்படக்கூடிய அவன் உள்ரங்கத்தில் உள்ளத்தால் அவன் தூய்மையோடு இந்த கொள்கையில் இருக்கின்றானா அல்லது நடிக்கக்கூடியவனாக இருக்கின்றானா என்ற விவரம் இது மனிதர்களால் பார்க்க முடியாதது. இது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது. உள்ளங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ். அவை பற்றி விசாரிப்பது மறுமையிலே அல்லாஹ் விசாரித்துக் கொள்வான். எனவே உலகிலே குறைந்தபட்ச ஒரு விசுவாசியாக ஒருவனை அங்கீகரிப்பதற்கு அவன் அல்லாஹ்வை மாத்திரம் இலாஹ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு மாத்திரம் உரிய தன்மைகளை வேறு எவருக்கும் அவன் கொடுக்கக்கூடாது. அதேபோன்று முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று நம்ப வேண்டும். அவர்கள் மார்க்கம் என்று சொன்ன அத்தனை விடயங்களும் வஹி என்று நம்ப வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்த அல் குர்ஆனை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு விளக்கமாக அமைந்த சுன்னா, சுன்னாவையும் முழுதாக அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ ஒரு வசனத்தை, ஒரு சஹீஹான ஹதீஸை மறுக்கின்ற உரிமை ஒரு முஸ்லீமுக்கு கிடையாது. இப்படி நம்புவது ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒவ்வொரு ஜிங்கர் மீதும் கடமையாகும். இப்படி நம்பினால் அவர்கள் முஸ்லிம்களாக கணிக்கப்படுவார்கள். அதுவரைக்கும் முஸ்லிம்களாக கணிக்கப்பட மாட்டார்கள். முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் முஸ்லிம்களோடு இணைத்துக் கொள்ளப்பட்டு அவர்களுடைய மானம், அவர்களுடைய பணம், அவர்களுடைய இரத்தம் அனைத்தும் பாதுகாக்கப்படும். வெளிப்படையிலே ஒரு முஸ்லீமாக கருதுவதற்கு இந்த விடயங்கள் அவசியம். இது குறைந்தபட்ச சுருக்கமாக ஒரு மனிதன் ஒரு ஜின் விசுவாசம் கொள்ள வேண்டிய விடயமாகும். இது ஒவ்வொருவர் மீதும் கடமையானதாகும். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை விசுவாசி அல்லது முஸ்லீம் என்று சொல்லப்படும். நாலாவது அத்தியாயத்தின் 113வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்ஸலல்லாஹு அலைகல் கிதாப் வல் ஹிக்மா வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். உம்மீது அல்லாஹ் வேதத்தை இறக்கியிருக்கின்றான், அல் குர்ஆனை இறக்கியிருக்கின்றான்.
வல் ஹிக்மா ஞானத்தையும் இறக்கியிருக்கின்றான். அஸ்ஸுன்னா வ அல்லமக்க மாலம் தக்குன் தஅலம், நீங்கள் அறியாதிருந்ததை உமக்கு அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கின்றான். அதுதான் குர்ஆன் சுன்னா மூலமாக ஈமான் என்றால் என்ன என்பதை நபி அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான். வேதம் என்றால் என்ன என்பதை அறியாதிருந்தார்கள். பிறகுதான் அல்லாஹ் வஹியை இறக்கி அதனை கற்றுக் கொடுக்கின்றான். அதைத்தான் இங்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், வேதத்தை இறக்கி ஞானத்தையும் இறக்கி நீங்கள் அறியாதிருந்த கட்டாயம் அறிய வேண்டிய அம்சத்தை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கின்றான். வக்கான ஃபதலுல்லாஹி அலைக அதீமா, எனவே அல்லாஹுடைய அருள் என்பது உம்மீது மிகப்பெரிய ஒரு மகத்தான அருளை அல்லாஹ் இவ்வாறு ஒரு நேர்வழியை வழங்கியதன் மூலமாக ஒருவன் முஸ்லீமாகுவதற்கு அவசியமான அறிவை கற்றுத்தந்ததன் மூலமாக மிகப்பெரிய அருளை உம்மீது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹுடைய அருக்குடை மிகப்பெரிய ஒரு அருக்குடை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 4:113 வசனம். எனவே ஒரு மனிதனுக்கு வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அதனை சுருக்கமாக அல்லாஹை இலாஹாக ஏற்று அவனிடமிருந்து இந்த வேதத்தையும் ஞானத்தையும் கொண்டு வந்த தூதரை அல்லாஹுடைய தூதர் என நம்பி அந்த தூதர் கொண்டு வந்த குர்ஆன் சுன்னா இதனை ஒருவன் நம்புகின்றான் என்றால் அவன் முஸ்லீமாக மாறுகின்றான். குறைந்தபட்சம் முஸ்லீமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இது கடமையானது. இதனை ஈமான் முஜ்மல் என்று சொல்வார்கள். அதாவது சுருக்கமாக முஸ்லீமாக மாற விரும்புகின்ற ஒருவனுடைய நம்பிக்கை இப்படி இருக்க வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, இந்த அல்லாஹுடைய வேதம் பற்றி அதற்கு விளக்கமாக அமைந்த ஞானம் அல் ஹிக்மா அல்லது அஸ்ஸுன்னா நபியுடைய வாழ்க்கை முறை, இந்த ஞானம் பற்றி விரிவாக ஆழமாக முழுமையாக கற்றுக்கொள்வது என்பது. ஈமான் முஜ்மல் சுருக்கமாக நாம் மேலே சொன்ன முதலாவது அம்சம், முதலாவது சுருக்கமாக விசுவாசிப்பது என்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒவ்வொரு ஜிங்கள் மீதும் கடமையாகும். அந்த ஈமான் இல்லாத ஒருவன் முஸ்லீமாக மாற முடியாது. இது எல்லோரும் கட்டாயம் செய்ய வேண்டியது. அதே நேரத்திலே இதன் விரிவான விளக்கம், முழுமையான விளக்கம், ஆதாரங்களோடு ஒவ்வொன்றையும் அறிந்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி என்பது, இது சமூகத்திலே ஒரு சிலராவது கட்டாயம் இதனை செய்ய வேண்டும். ஒரு சிலர் மீது கடமையாகும், அனைவர் மீதும் கடமை அல்ல. இதனை கிஃபாயா என்று சொல்வார்கள். அதாவது சமூகத்தில் ஒரு சிலராவது செய்வது கட்டாய கடமை. ஒரு சிலர் இதனை செய்துவிட்டால் ஒட்டுமொத்த சமூகத்தின் கடமையும் நீங்கிவிடும். இவர்களைத்தான் தீனை கற்றுக்கொண்ட தீனுடைய உலமாக்கள், அறிஞர்கள் என்று சொல்லப்படும். இவ்வாறு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை விடயங்களையும் சுன்னாவிலே உள்ள அத்தனை விடயங்களையும் தெளிவாக கற்று சுன்னாவின் பெயரிலே இருக்கின்ற போலிகளை அடையாளம் கண்டு அவற்றை புறக்கணித்து உண்மையான சுன்னா எது என்பதை தெளிவாக கற்று குர்ஆனை சுன்னாவினுடைய ஒளியில் தெளிவாக புரிந்து வைத்திருப்பது சமூகத்தில் உள்ள ஒரு சிலராவது கட்டாயம் செய்ய வேண்டும். ஒருவர் கூட அந்த நிலையில் இல்லை என்றால் அது அந்த சமூகத்தின் வழிகேட்டிற்கான வாசல் ஆகும். ஒருவர் கூட இல்லாத நிலை ஏற்பட்டால் அந்த சமூகம் தாம்
முஸ்லிமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் பிழை பிழையான சட்டங்களை எடுத்து வழிகேட்டிலே சென்று விடுவார். எனவே சுருக்கமாக, அல்லாஹ் மட்டும்தான் தகுதியான இலாஹ் என்பதை ஏற்று, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்று, அல்லாஹ்வின் தூதர் என்பதனால் அல்லாஹ் மிகப்பெரிய அருட்கொடையாக வழங்கிய அல் குர்ஆன், அஸ்ஸுன்னா, அதனை முற்றுமுழுதாக விசுவாசிப்பது ஒவ்வொருவர் மீது கடமையாகும். முழுமையாக அதனை விசுவாசித்தாலும் அதிலுள்ள முழுமையான விவரங்களை எல்லோராலும் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் சுன்னாவில் உள்ள ஒரு சமூகத்திற்கு கட்டாயம் அவசியமான அறிவை எல்லோரும் விலாவாரியாக படிக்க முடியாது. இருந்தாலும் அதனை கற்ற ஒரு சில உலமாக்களாவது சமூகத்தில் இருக்க வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 122வது வசனத்தில் சொல்லுகின்றான். விசுவாசிகள் அனைவருமாக புறப்பட்டு சென்று ஆலிம்களாக மாற முடியாது, அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே என்ன செய்ய வேண்டும்? உங்களிலே ஒரு சாரார், ஒரு கூட்டம் புறப்பட்டு சென்று தீனிலே விளக்கத்தை, அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு வந்து அவர்கள் என்னென்ன விடயங்களை பேணி நடக்க வேண்டும் என்பது பற்றி அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த வசனத்தின் மூலம் எந்த ஒரு சமூகத்திலும் நாம் காணக்கூடிய உண்மை, எந்த துறையை எடுத்தாலும் ஒரு துறை பற்றிய விரிவான, விளக்கமான, முழுமையான அறிவை கொண்டவர்களாக எந்த ஒரு சமூகமும் இருப்பதில்லை. எந்த துறையை எடுத்தாலும் அதிலேயே ஒரு சிலர் மிக அதிகமாக கற்று, மிக ஆழமாக கற்று, மிக விரிவாக கற்று அதிலே துறை போனவர்களாக இருப்பார்கள். இன்று விஞ்ஞான உலகம் என்று சொல்லுவார்கள். முழு உலகத்திலும் விஞ்ஞானத்தை கற்றாலும் அந்த விஞ்ஞானத்திலே மிக உயர்ந்த கண்டுபிடிப்புகளை சமூகத்திற்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்பவர்கள் விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அந்த ஒரு சிலர் இல்லை என்றால் சமூகம் விஞ்ஞானத்தை இழந்துவிடும், அதன் நன்மைகளை இழந்துவிடும். இதே போன்று மறுமையை இலட்சியமாக கொண்ட சமூகம்தான் முஸ்லிம் சமூகம். மறுமையில் அல்லாஹ்வுடைய முழுமையான திருப்தியை பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்ற அறிவை கொண்ட, அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவை பற்றி முழுமையான, விரிவான, ஆழமான அறிவை கற்ற உலமாக்கள் இல்லாத நிலை ஏற்படும் என்றால் அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய கொள்கையை அறியாதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற வழிமுறையில் இருந்து தூரமாகிவிடும். எனவேதான் இதிலே 2வது அம்சம் ஈமான் முஜ்ம, சுருக்கமான ஈமான், ஒவ்வொருவரும் ஈமான் கொள்ள வேண்டியது என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். இதன் விரிவான வடிவம், இது எல்லோருக்கும் கடமையல்ல, எல்லோருக்கும் சாத்தியமானதும் அல்ல. இது ஒவ்வொருவருடைய அறிவு திறனுக்கு ஏற்ப, அவர்களுடைய சக்திகளுக்கு ஏற்ப, அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இது கடமையாகும். எல்லோராலும் ஒன்று போன்று இப்படி விரிவாக, ஆழமாக எல்லா கலைகளையும் உட்படுத்தி அவர்களால் கற்க முடியாது. அது ஒரு சில குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை அதனை செவிமடுக்கின்றவர் மீது என்ன கடமையாகின்றதோ
அந்த ஹதீஸை அந்த குர்ஆன் வசனத்தை தெரியாதவர்களுக்கு அதனை செயல்படுத்துவது சாத்தியமற்று. அதேபோன்று மார்க்கத்திலே தீர்ப்பு கேட்டு வரக்கூடிய ஒரு ஆலிம், அந்த ஆலிமுக்கு அவசியமான விடயங்கள் சாதாரண ஒரு மனிதனுக்கு அது அவசியமானதாக இருக்காது, அவரால் சாத்தியப்படாது. முஹாதிஸ் எனப்படக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர், அவர் தெரிந்திருக்கின்ற விடயம் அனைத்தையும் சமூகத்திலே ஒரு பொது முஸ்லீம் அதனை அறிந்து வைக்க முடியாது. முஸ்லிம்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு நியமிக்கப்படுகின்ற ஒரு நீதிபதி ஹாக்கிம், இவர் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் அனைவராலும் அறிந்து வைக்க முடியாது, அனைவருக்கும் அது அவசியமானதும் அல்ல. இப்படி ஒவ்வொருவருடைய நிலைக்கு ஏற்ப இந்த விரிவான அறிவு என்பது வித்தியாசப்படும். யார் யார் என்ன பொறுப்பிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அது பற்றிய அறிவு அவசியமாக இருக்கும். அது சாத்தியமானவர்களைத்தான் அந்தந்த துறைகளுக்கு தேர்வு செய்யப்படும். எனவே இவ்வாறான விரிவான அறிவு என்பது, முழுமையான அறிவு என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாயம் என்பதில்லை. பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சுருக்கமாக முஸ்லீமாக இருக்க விரும்புகின்ற ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே தமக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்க ரீதியான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய உலமாக்கள் என்றால் அவர்களிடமிருந்து அந்த தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் தீர்ப்பை வழங்கக்கூடிய ஹாக்கிம் எனப்படக்கூடிய நீதிபதி, அவர்களுடைய தீர்ப்பை அந்தந்த வழக்கு மன்றங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸ்கள் பற்றிய ஆய்வாக இருந்தால் அதிலுள்ள முஹாதிஸீன்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள், அவர்கள் அது பற்றி விரிவாக படித்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த உண்மைகளை நாம் நம்ப வேண்டும். இவ்வாறு எந்தெந்த துறைகளில் யார் யாருக்கு எந்த அளவு சக்தி இருக்கின்றதோ, தேவை இருக்கின்றதோ, அதனை பொறுத்து இந்த ஈமான் முஃபஸல், அந்த விரிவாக ஈமான் பற்றிய அத்தனை விடயங்களையும் கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொருவரை பொறுத்து அது வித்தியாசப்படும். இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சிலராவது இப்படி இருப்பது கட்டாய கடமையாகும். எல்லோரும் இஸ்லாத்தை கற்பதற்காக ஒன்றாக புறப்பட்டு செல்ல முடியாது. முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சிலராவது இவ்வாறு கற்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், துறைபோக கற்ற அறிஞர்களாக இருக்க வேண்டும். இது ஃபர்து கிஃபாயா என சொல்லப்படக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது கடமையான விடயமாகும். ஒரு சிலர் இதனை செய்துவிட்டால் அந்த கடமை நிறைவேறிவிடும். இதனை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லம் அவர்கள் மிக தெளிவான ஹதீஸை சஹீஹுல் புகாரியிலே 100 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸிலும் சொல்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு சமூகத்திலிருந்து இவ்வாறு அந்த விரிவான முழுமையான அறிவு, இந்த அறிவை அவர்களிடமிருந்து அப்படியே பறித்து எடுப்பதில்லை. ஆனால் எவ்வாறு இந்த அறிவை ஒரு சமூகத்தை வழிகேட்டில் செல்ல விடுகின்ற போது என்ன நடக்கின்றதென்றால், அவர்களுடைய உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம் அவர்களுடைய மரணிக்கின்ற அந்த நேரங்கள் வந்து அவர்களை மரணிக்க செய்து விடுகின்றான். அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது. ஒவ்வொருவராக மரணித்து ஃபர்து கிஃபாயா என சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை அவர்கள் சரியாக நிறைவேற்றாததன் காரணமாக, ஒருவராவது எமக்கு மத்தியில் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த சமூகமும் புரிந்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கின்ற ஆலிம்கள் மரணித்து விடுகின்றார்கள் என்றால் இறுதியிலே எந்த ஒரு ஆலிமும் மீதமில்லாத நிலைமை வரும். அப்படியான நேரத்தில் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆலிம் அல்லாதவர்களை, அறிவீனர்களை தலைவர்களாக, அதாவது மார்க்கத்திலே தீர்ப்பு சொல்லக்கூடிய தலைவர்களாக எடுத்துக்கொள்ளுகின்றார்கள்.
அதன் அடிப்படையிலே அவர்களிடம் மார்க்க தீர்ப்புகளை கேட்கின்றார்கள். மார்க்க அறிவில்லாமல் அவர்கள் ஃபத்வாக்களை வழங்குவதன் மூலம் அவர்களும் வழிகெட்டு ஃபத்வா கேட்ட இந்த சமூகத்தையும் வழிகெடுத்து விடுகின்றார்கள். எனவே ஒரு சமூகத்திற்கு விரிவான அல்லாஹுடைய வழிகாட்டலை கற்று அறிந்த திறமையாக அதில் ஆழமாக நுழைந்து ஒவ்வொருவருடையும் கற்றவர்களாக இருப்பது கட்டாய கடமை. அந்த கடமையை ஒரு சமூகம் செய்யவில்லை என்றால் இறுதியிலே அவர்களுக்கு நேர்வழியை விட்டும் வழிகேட்டிலே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அதற்கு காரணம் முழுமையாக சரியாக அறிந்த ஒரு சிலரையாவது அவர்கள் உருவாக்காமல் ஏற்கனவே அவ்வாறு இருந்தவர்கள் மரணித்து அவர்களை இழந்து விட்டதன் பிறகு ஒரு சமூகத்திற்கு கண்டிப்பாக மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இஸ்லாம் பற்றி விரிவான முழுமையான அறிவு, அந்த அறிவை இழப்பதன் மூலம் இவர்கள் தூய இஸ்லாத்தை இழந்து விடுவார்கள். எனவே சுருக்கமாக அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வது ஒவ்வொரு மீது கடமை. அதன் விரிவான வடிவத்தை அறிந்து கொண்ட சிறந்த உலமாக்கள் ஒரு சிலராவது இருப்பது சமூக கடமை. இந்த இரண்டாவது வகையான அந்த உலமாக்களை நாம் இழந்து விடுவோம் என்றால் தொடர்ந்து அவர்களை ஓரிருவரையாவது உருவாக்குவதற்கான ஏற்பாட்டை நாம் செய்யவில்லை என்றால் இறுதியிலே ஒரு நாள் வரும், மார்க்கத்தை சரியாக சொல்லித்தரக்கூடிய உலமாக்கள் இல்லை என்ற நிலை வந்தபோது இது முஸ்லீமாக வாழ்வதற்குரிய வழிமுறை என்பதை அறியாமல் பிழை பிழையாக தவறுகளாக நாம் விளங்கி அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் இது பற்றி யாரிடம் கேள்வி கேட்பதற்கு தகுதி இல்லையோ அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு கேட்டு வழிகேட்டிலே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இந்த இரண்டு விடயங்களும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாகும். இவை அக்கீதா நம்பிக்கை கோட்பாட்டிலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விடயங்கள்.